அனைவருக்கும் வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர் நம்மளோட சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மந்த் ஆரம்பம் ரொம்ப முக்கியம். இந்த மந்தில் நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1-1.5 lakhs. அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன லாஸும் வந்திருக்கு, அதில் இல்லைன்னு மறுக்க முடியாது. அந்த லாஸ் வந்து மினிமைஸாக இருக்கணும், ப்ராஃபிட்டு அன்லிமிட்டடாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, அந்த வகையில் இப்போ நிஃப்டியை நம்ம பார்த்துருவோம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ட்ரெண்ட் எப்படி சார் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, டெய்லியில் வச்சு பார்த்தோம்னா ப்யூர் பாயிண்ட் ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டு க்ரீன், சரிங்களா? அதே டயத்தில் லாஸ்ட் மந்த்லேருந்து கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிருக்கு. அது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும், சரிங்களா? ஏன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் பட்சத்தில் நம்ம என்ட்ரி எடுத்துடக்கூடாது. இப்போ 15 மினிட்ஸ்க்கு வருவோம். இப்போ 15 மினிட்ஸில் ப்யூர் பாயிண்ட் ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனு, ADX எல்லாமே ஓகே. தான் அடுத்து 5 மினிட்ஸ். இப்போ இந்த 5 மினிட்ஸை வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கலாமா சார் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா, மார்க்கெட் இப்போ தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனதுமே ஒரு ஹை போயிருக்கு 831 வரைக்கும். இந்த ஹையை பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு, சரிங்களா, 21840 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டு தான் ஸ்டாப் லாஸ். இந்த 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டு க்ரீன்லேருந்து ரெட்டாக மாறுச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக பொசிஷன் விட்டு வெளியில் வந்துடணும், சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, என்ன ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்து 12 PM நம்ம பார்க்கலாம், சரிங்களா? அப்போ 21840 மேலே ஒரு பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸ், அதை மாற்றுக்கிறது இல்லை. அதே டயத்தில் டெய்லியில் வச்சு பார்க்கும் பட்சத்தில் இவ்வளோ தூரம் ஏறியிருக்கு, கொஞ்சம் கவனமாக இருக்கும், சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். 15 மினிட்ஸில் கண்டிஷன் கரெக்டாக தான் இருக்குது, சரிங்களா? சரி, 21840 மேலே நம்ம பைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். செல்லுக்கு இந்த இடத்துல இருந்து வாய்ப்புகள் குறைவு. அடுத்து பேங்க் நிஃப்டிக்கு வருவோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ப்யூர் பாயிண்ட் ப்ரைஸ் மேலே சூப்பர் டென்க்ரீன், ADX எல்லாமே ஓகே தான். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 48-200 மேலேயே பை சான்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ டெய்லியில் வச்சு பார்க்கும் பட்சத்தில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸாகவே இந்த இடத்துல ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்குது. அப்போ எதுக்கு மேலே சார் 49000 எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் ஸ்ட்ராங் பை ஆகும், ஒரு 2000-3000 பாயிண்ட். அதுக்கடையில் நீங்கள் என்ட்ரி எடுத்தால் மினிமம் ரிஸ்க் வைங்க. என்ட்ரி எடுத்து 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டாக ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோம். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ 48625 ஹை, சரிங்களா? இந்த ஹையை பிரேக் அவுட் ஆச்சு. இப்போ 48650 அதை பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பொசிஷன் எடுத்துக்கலாம், சரிங்களா? அப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். அடுத்து நேச்சுரல் கேஸுக்கு வருவோம். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வச்சு பார்த்தோம்னா ஓன்லி பைக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம், நேற்றே தெளிவாக சொல்லியிருந்தோம், சரிங்களா? 1ஆம் தேதியிலேருந்து 217 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஓன்லி பைன்னு நம்ம சொல்லியிருந்தோம். 217 எப்போ பிரேக் அவுட் ஆச்சுங்கிறத பார்ப்போம். சூப்பர் ட்ரெண்டு க்ரீனாக மாறினதுலேருந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட், சரிங்களா, ஆல்மோஸ்ட் 232 அந்த டார்கெட் இஸ் கம்ப்ளீட்டட். அதுக்கடுத்து 240 சொல்லியிருந்தோம், ஆல்மோஸ்ட் நியரஸ்ட்டாக டார்கெட் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே இந்த வாரத்தில் நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இந்த இடத்துல இன்றைக்கி என்னன்னா இன்றைக்கி ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ணணும், சரிங்களா? நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு என்ட்ரி எடுக்கக்கூடாது. மீண்டும் பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் 237 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணிக்கலாம், சரிங்களா? அதில் மாற்றுக்கிறது இல்லை. இன்றைக்கி இந்த வாரத்தோட டார்கெட் அந்த வந்து ஒரு 15-20 பாயிண்ட்ஸுங்கிறது டார்கெட் முடிஞ்சிருச்சு, சரிங்களா? இதுக்கு மேலே என்ட்ரி எடுக்கணும்னா அடுத்து கூடாயில் கூறுவோம். இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா? தெளிவாக வந்து பார்த்தோம்னா நேற்று ஈவினிங் வீடியோலாம் சொல்லியிருந்தோம், எல்லா வீடியோவையுமே பார்க்கணும். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 6160 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள். 150-200 பாயிண்ட்னு சொல்லியிருந்தோம். அந்த ஹை போனது அதுக்கப்புறம் பிரேக் அவுட், அதாவது கீழே வந்ததுக்கப்புறம் மீண்டும் ரிவர்ஸ் ஆகலை, சரிங்களா? இன்னும் வந்து ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகலை. அதுதான் ரொம்ப மீண்டும் முக்கியமான விஷயமா பார்க்குறோம். அது வந்து ஒரு 1 ஹவரில் வீக்லியோட டார்கெட் பார்த்தாவே தெரியும், சரிங்களா? மேலே ஒரு நாள் மேலே போயிருக்கு, ஒரு நாள் கீழே இறங்கியிருக்கு, இதுதான் ரேஞ்ச், சரிங்களா? அப்போ என்னென்னா 6160-200 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 250-300 பாயிண்ட் கிடைக்கும். அதே டவுன் சைடுன்னு வந்து பார்த்திங்கன்னா 5960 ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் கிடச்சது, அது 100 பாயிண்ட் இறங்கிட்டு மீண்டும் ரிவர்ஸ் ஆகிருக்கு. மீண்டும் எதனால் சொல்கிறோன்னா யாருனாலையும் இவ்வளோ தூரம் போகும் இறங்கும் ஏறும்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு டிசிப்ளினாக ஒரு 3 இண்டிகேட்டர் வச்சு நம்ம பார்க்குறோம். என்ட்ரின்னு ஒரு எடுத்துட்டாவே அது ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதே மாதிரி சின்ன லாஸ் ஆச்சுன்னா விட்டுருங்க, நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். அந்த லாஸை எடுக்கணும்னு தயவுசெய்து ட்ரேட் பண்ண வேணாம், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மீண்டும் 12 PM MT4 சார்ட்டில் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கலாங்கிறத டெக்னிக்கலாக பார்த்துடலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், மிக்க நன்றி.